மேடம் இப்ப இந்த வாரம் பிக் பாஸ் எப்படி போச்சு உங்களுக்கு? கேவலமா போனிச்சுங்க, நல்லாவே இல்ல. ஒரு மொக்கையாவே இருக்கு. மாயா பண்டல சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவ என்ன பண்றா? பிரதீப் தான் டைட்டில் வின்னருங்க. பிரதீப் தான் இங்க ஓட்டு. பிரதீப் தான் தல மாஸ். அவர் தான் உண்மையா பேசுறாரு. நேர்மை ஆரிக்கு அடுத்து பிரதீப் தான், வேற யாருமே கிடையாது. பிரதீப்பால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. மாயாவாலையும் மாயாவை சுத்தமா பிடிக்காதுங்க. பிரதீப் தாங்க டைட்டில் வின்னர். மாயா வந்து ஒரு கேவலமான கேம் விளையாடுறாங்க. சத்தியமா எனக்கு மாயாவை பிடிக்காதுங்க. அவ பண்றது எல்லாமே ஒரு மாதிரி, எப்படி சொல்றது, பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. மணிக்கும் மாயாக்குமே ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. அவங்க இப்போ நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்களே. ரெண்டு ஸ்டார் கொடுத்தோடனே அவன் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான்ல. அப்ப இது மணியோட இதை எப்படி பாக்குறீங்க? மணி வந்து விளையாடவே போல. அவன் வந்து நல்லா போய் ரவீனா கூட ஜாலியா ஃபன் பண்ணிட்டு அவன் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்குள்ள நடக்கிறது எப்படி பாக்குறீங்க? சொல்றாங்க மண்ணாங்கட்டி உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சுங்க. அது என்னன்ட்டு அது எப்படிங்க பர்சனல் ஆகும்? அவரு வந்து விஷ்ணு வந்து அப்பயே தெரிஞ்சிருச்சு அவங்க தள்ளி விடலன்ட்டு. விஷ்ணு வந்து ஒரு எப்படி சொல்ல, பிக் பாஸே அவருக்கு புரியல. அவர் ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாருன்னு தெரியல. சும்மா சண்டை போட்டு அவர் சுத்தின்னு இருக்காரு, அவ்வளவுதான். அக்ஷயா தான் தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சதுக்கு வந்து கமல் சார் வந்து வார்னிங்லாம் கொடுத்தாரு. அதை அப்படி பார்த்துருக்கேன். அது கரெக்டு தான். கமல் இப்போலாம் கரெக்டாகவே பேச மாட்டாரு. இன்னைக்காச்சும் கரெக்டாக பேசினாரு. அதே பேச என்னங்க ஜோவிகாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. படிப்பு முக்கியம் இல்லைனா அப்போ எப்படி படித்தாதான் இந்த காலத்தில் நம்மளால வாழ முடியும். இல்லாட்டி பிச்சை தான் எடுக்க முடியும் நம்மளால. பிரதீப்புக்கும் ஜோவிகாவுக்கும் வந்து ரேங்கிங் டாஸ்ட்ல பிரதீப் ஏழை பணக்காரன்றதை வந்து எங்கே கொண்டு வரீங்க அப்படின்ற கமல் சார் கேட்டிருந்தாரு. இதை பற்றி அது பிரதீப்போட இதுதான். பிரதீப் அப்படி பேசியிருக்க கூடாது தான். அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். பட் அத அவரோட இது அவர் சொன்னாரு. அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்டா தான் இருந்தது. பட் பிக் பாஸ்ல சொன்னது வந்து தப்பு தான். அது மிடில் கிளாஸ் பத்தி பேசினாங்க. இப்ப நீ ஜோவிகா பத்தி கேட்டாரு. நீ எல்லாம் மிடில் கிளாஸ்னா அப்ப நான் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. மிடில் கிளாஸ் பிரச்சனை எப்படி பாக்குறீங்க? என்னங்க மிடில் கிளாஸ், அது அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. செருப்பு மேட்ரு கேட்டிருந்தாங்க. நீ எல்லாம் அப்படி கலர் கலரா செருப்பு போல, என்னால போட முடியல அப்படின்னு. ஜோவிகா வந்து மிடில் கிளாஸ் கிடையவே கிடையாது. அவங்க மிடில் கிளாஸ்னு அவர் சொல்லவே இல்லை. பட் பிரதீப் அது தேவையில்லாம இழுத்துட்டாரு. ஓகே அது விடுங்க. அதே மாதிரி வந்து கமல் சார் கேட்டிருந்தாரு, யாருமே ஃபைட் பண்ணல. பிரதீப் நல்ல கண்டஸ்டன்ட். அவர் தான் அங்க வந்து நல்லா விளையாடுறது. நேர்மையா பேசுறாரு. வேற யாராச்சும் அங்க பேசுறாங்களா? எல்லாரும் கம்முன்னு அவங்க மாதிரி வராங்க, லவ் பண்றாங்க, சுத்துறாங்க. அதான் அவங்க கண்டென்ட்டா வச்சிருக்காங்க. இவர் வராரு, நல்லா விளையாடுறாரு. ஆமா. ரெண்டாவது ரவீனா கூட குடுக்கலாம். எதனால ரவீனா? அவ வந்து மணி இல்லனா நல்லா விளையாடுவாங்க. நல்ல ஒரு பொண்ணு. அதனால எனக்கு மணியும் ரவீனாவை விளையாட விடாததே மணிதான். தேர்டு வந்து யாரு கொடுக்கலாம்? விசித்ராவுக்கு கொடுக்கலாம். அவங்க ஏதோ வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ட்ரை பண்றாங்க. எல்லாரையும் கோழி மூட்டு வச்சுட்டு அவங்க மாதிரி ஏதோ விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபோர்த்து அப்படிலாம் யாருக்கும் இல்லைங்க. யாருமே நினைக்கிறேன். ஆமா. ஆனா எல்லாரும் அவங்க போயிட்டு அவங்க விஷ்ணு நம்பர்ல நின்னுட்டாங்க. இவரெல்லாம் விஷ்ணு எல்லாம் போய் கடைசியில நின்னுட்டாரு. பிரதீப் போய் கடைசியில 15 போய் நின்னாரு. பிரதீப் வந்து நான் ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தான் நின்னாரு. அது அவர் சொல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா அவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து நின்றுப்பாரு கண்டிப்பா. பிரதீப் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.